ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் பௌர்ணமி திதியின் சிறப்பு என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பௌர்ணமி திதியோட சிறப்பு இந்த நிகழ்ச்சியில் நேரம் பத்தாது, அந்தளவுக்கு சொல்லலாம். இருந்தாலும் பௌர்ணமி திதியினுடைய சுருக்கமான சிறப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பௌர்ணமி திதியில் ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியம் பண வரவை கொடுக்குது அப்படிங்கிறத விட மன நிறைவையும் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. நம்ம எல்லோருமே பணம் பணம் அப்படின்னு தன்னுடைய மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் என்னதான் பணம் வந்தாலும் அந்த பணத்திற்கு மேலான மன நிறைவு கிடைக்கணும் அப்படின்னா, முழு பௌர்ணமி தினத்தில் வழிபாடு, பிரார்த்தனை, வளம் பெறுதல் அல்லது புதிய முயற்சியை நேரத்தை வீணாக்காமல் கையில் எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயத்தை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் முன்னறிவிப்பே இல்லாத முன்னேற்றங்களை நிச்சயமாக சந்திக்க முடியும். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, தனிமையில் இருப்பதற்காக கவலைப்படுவதை விட தனித்து நின்று ஜெயித்து காட்டுவது மேல் என்ற விஷயத்தை இன்றைய நேரத்தில் பதிவு செய்து, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தையும் பதிவு செய்து, மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.